ஒட்டகச்சிவிங்கிக்கு மட்டும் ஏன் கழுத்து நீளமா இருக்கு? பல வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டகச்சிவிங்கியும் குட்டியா தான் இருந்திருக்கு. அப்போ அது மரத்துல மேல இருக்க இலைய பொறிச்சு சாப்பிட ட்ரை பண்ணிருக்கு. ஆனா அதுக்கு கழுத்து குட்டியா இருக்கிறதுனால திங்க முடியல. ஆனாலும் அது ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கு, மரத்துல எட்டி எட்டி சாப்பிட பார்த்துருக்கு. அப்படி பண்ணிட்டே இருந்ததுனால அதோட கழுத்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இதே மாதிரி பரிணாம வளர்ச்சியால கழுத்து வளர்ந்துட்டே போனதுனாலதான் ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து உயரமா இருக்கு.